இலை கப்பிட்டுருவோம், ஒரு அஞ்சு பிள்ளை இலை கப்பிட்டுருவோம். ஆறு பிள்ளை கொட்டு, ஆறு பிள்ளை இலை கப்பிட்டு கொஞ்சம் வடிச்சு வந்தாங்க. வெங்காயம் போட்டுக்கணும், கடவுள் போட்டுக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும், அதுதான் நல்லாயிருக்கும் முட்டுக்கு. ஆறு பச்சை மிளகாய், ஆறு பச்சை மிளகாய் அரைச்சி அஞ்சு பூண்டு போட்டுக்கோங்க. தக்காளி போட்டுக்கலாம், நல்லா வளர்க்குங்க, எண்ணெய் பிரிஞ்சு வராது, நல்லா கல் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டால் தான் நல்லா மசங்க தக்காளி. மஞ்சள் போட்டுருங்க, ஒரு ஸ்பூன் போட்டுருங்க, உருளாங்க போட்டுருங்க. ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து வச்சுக்கோங்க, மல்லித்தூள் போட்டுக்கோங்க,
டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளியை நான் இது உருளாங்கலாம் நல்லா இஞ்சி பூண்டு நல்லா வச்சு உடம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முட்டைக்கறி பார்க்க சாப்பிடணும் நல்லா இருக்கும். எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு தண்ணி ஊற்றிக்கணும். நல்லா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் போயிடுச்சுன்னா முட்டையை உடைச்சு முட்டைக்கறி ரெடி ஆகிட்டு பார்ப்போம். முட்டையை உடைச்சு வச்சுருவோம். எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு சைடில். பசுமாதிரி 2 முட்டை தான் ஊற்றுறேன். அப்படியே ஊற்றுறோம், பெப்பர் பொடி போட்டு மூடி விட்டுருங்க. முட்டைக்கறி ரெடி ஆகிட்டு சூப்பரான முட்டைக்கறி.